வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு பிட் கிணலுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. அந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வளர்த்திட்டு இருக்காங்க. அது சரியாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி குவாலிட்டியாக டாக் பார்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ மெம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு எங்ககிட்ட இப்போதைக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குங்க டேஷ் வந்து மினியேச்சர் ஃபிரெஞ்சர் டோபர்மேன் ஜாக்ரஸல் டெரியர் வேற பீகிள் சார் இதில் எப்படி நான் இதெல்லாம் வந்து பராமரிக்கிறீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு வந்து நம்ம பார்த்துக்கணும் மெயின்டைன் பண்ணுறது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மெயின்டைன்ஸ் வந்து காலையில் டாக் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் ஈவினிங் ஓட்டுருப்பு நாங்கள்
பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுப்போம். லைனேஜ் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது இந்த குவாலிட்டி வரும் அப்படின்னு. ஓகே ஓகே. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்லேயே வந்துட்டு ஷார்ட் கோட்டு, புஷ் கோட்டு, லாங் கோட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி பார்த்து எடுக்கிறதுங்க? இதுலேயே நார்மல் குவாலிட்டி இருக்குது, அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது? அது நம்ம லைனேஜ் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம், பப்பி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், பப்பி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேர் பப்பியில் தெரியாது, லைனேஜ் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க. ஃபாதர் மதர் லைனேஜ் பார்த்தாவே இது எந்த லைன் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாங்க. இப்போ ஷோ குவாலிட்டிக்கெல்லாம் ஜெர்மன் ஷெப்பர்ட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அந்த என்ன மாதிரி நான் பார்த்து செலக்ட் பண்ணுறது? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி எடுத்துறாங்க, பெருசான அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டி வர்றதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம எப்படி பப்பி கரெக்டாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறது? யார்கிட்ட வந்து கரெக்டாக இப்போ பப்பி எடுக்கிறது? வந்து நல்ல ப்ரீடர்ஸ் பார்த்து கரெக்டாக எடுக்கணுங்க. ப்ரீடர்ஸ் என்ன அவங்களோட இது எப்படிங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி பார்த்து எடுத்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபாதர் மதர் பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இல்லை அதோட பேரண்ட்ஸ் எப்படி, மதர் ஃபாதர் மதர் எப்படி, அந்த லைனேஜ் பார்த்து எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குவாலிட்டி பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ப்ரீடர்ஸ் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நிறைய ப்ரீடர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ப்ரீடர்கிட்ட பார்த்து எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ஷோ குவாலிட்டி வந்துருக்கும். டேஷன் வந்து ஒரு டாய் ப்ரீடுங்க. சரி, மற்றபடி நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், வாட்சிங்க்கும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி அது ஹவுண்ட் டைப்பு. சரி, ஹவுண்ட் டைப்னால கொஞ்சம் சில வேட்டைக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேட்டைக்குனா பெரிய பெரிய இதில் சின்ன எலி அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்க. நம்ம கண்ட்ரியில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல, வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ டாய் ப்ரீடு நம்மகிட்ட எல்லாமே ஷோ குவாலிட்டி. ஓகே. சாம்பியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி சாம்பியன்ஸோட டாட்டர்ஸ் இருக்குது, சாம்பியனோட சன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வீட்டில் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக போகலாம். வீட்டு பேஷண்ட்டுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி குழந்தைகிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. மெயின்டெயின்ஸ் ஈஸி, அதே மாதிரி உங்களுக்கு வாக்கிங் கூட போனாலும் சின்ன பசங்க கூட வாக்கிங் கூட போகலாம், காசு இழுக்காது. ஓகே. வயசானவங்களும் கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கணும் குழந்தைகள் எல்லாம். இதை ஷோக்கு ட்ரெயின் பண்ணணும்னா என்ன மாதிரியான ட்ரைனிங் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஷோ குவாலிட்டி பப்பி எடுக்கணுங்க. ஓகே ஓகே. பப்பி எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வாக்கிங் மாதிரி சின்ன கிணல் மாதிரி போட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி பண்ணலாங்களா? பண்ணிக்கலாங்க. நீங்கள் அதுக்கு வந்து பப்பி கொடுக்குறீங்களா? பப்பி கொடுக்குறேங்க, ஏன்னா நம்மளோடது
நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கறாங்க லோக்கல் விட நம்ம வெளியூர் தான் ஜாஸ்தி கொடுக்கறாங்க சரிங்க நம்ம வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க டாஷன் கொடுத்துக்கறாங்க ஓகே 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 எல்லா பக்கம் டெலிவரி அவேலபிள்ங்களா டெலிவரி அவேலபிள் பஸ்ல அப்ப ஒரு திருச்சில இருந்து கேக்குறாங்க சென்னையில இருந்து கேக்குறாங்க அந்த மாதிரினா உங்களுக்கு நீங்க பப்பி போட்டுடுவீங்களா இருக்காங்க தனியா சரிங்க அத நாங்க ட்ரெயின்ல பப்பியோட அனுப்பிச்சிரோம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு பப்பி டெலிவரி அவங்க கையில கொடுத்துருவாங்க சரிங்க இப்போ உங்களுக்கு அவங்க இப்போ யாராவது சென்னையில இருந்து வேணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்க வந்து போட்டோஸ் அனுப்பிச்சிடுவீங்க ஃாதர் மதர் போட்டோஸ் அனுப்பிச்சி போட்டோஸ் காமிச்சிடுவீங்க அவங்க ஓகேனா உங்களுக்கு ட்ரான்ஸ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா நீங்க அனுப்பிச்சிடுவீங்க ஓகே ஓகே அப்படி தான் நீங்க இது வரைக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரிங்கனா உங்களுக்கு இந்த டாஷூன் தவிர வேற என்னென்ன ப்ரீட்னா உங்களுக்கு நல்லா ஜெர்மன் ஷெப்பர்ட் ஓகேனா வேற ஜாக்கர்சன் டெரியருக்கு பீகிள்ஸ் மினியேச்சர் டெரியர் ஓகேனா என்ன ப்ரீடா இருந்தாலும் உங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்துருவீங்க இந்த டாக்ஸ் இருக்கு நம்ம ஓன் ப்ரீடிங் வந்து இது என்ன ப்ரீட்னா இது ஜாக் ரஸல் ப்ரீட் ஓகே இது என்ன மாதிரி परपஸ்க்காக இந்த ஜாக் ரஸல் யூஸ் பண்றதுனா இந்த ஜாக் ரஸல் இப்போ எடுத்துருங்க ஓ சரி ஒரு டாய் ப்ரீட் ஓகே இந்த மாதிரி நல்ல அறிவு ஜாஸ்தி ஓ பிரில்லியன்ட்டான டாக் சரி சரி